ஹாய் விவர்ஸ், ஐ எம் லாவண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 8.7 தான் பார்க்க போகிறோம். ஒரு பள்ளி சுற்றுலாவில் குழந்தைகள் தின்பண்டங்கள் வாங்குவதற்காக செலவு செய்த தொகையானது முறையே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. இப்போ இதில் படிவிலக்க முறையை பயன்படுத்தி அவர்கள் செய்த செலவிற்கான திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. படிவிலக்க முறைக்கான ஃபார்முலா சிக்மா இக்வல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி. இதுதான் படிவில முறைக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம டிஐ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி டி கண்டுபிடிச்சா தான் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் டி கண்டுபிடிக்கணும். டி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இதில் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்குற வேல்யூவில் சென்டர் வேல்யூ பார்க்கணும். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. இந்த சென்டர் வேல்யூனா உங்களுக்கு 8 நம்பர் இருக்குது. 8 நம்பரில் நீங்கள் 20 எடுத்துக்கலாம், இல்லை 25 எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு ஏ ஈக்குவல் டு 20 நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபார்ம் இதில் சி கண்டுபிடிக்கணும். சி என்னென்னா இப்போ கொடுத்துருக்குற எல்லா நம்பரும் காமனாக 5 டிவைட் ஆகும். அப்போ சி தான் நம்மளுக்கு, சி வந்து நம்மளுக்கு 5. ஏ அண்ட் சியுடைய வேல்யூ தெரியும், இங்கே அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐ எனக்கு வந்து 5 மைனஸ் ஏவுடைய வேல்யூ 20. அப்போது 5 போச்சுன்னா -15. இந்த 15 ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் மைனஸ் பண்ணிக்கலாம். 10 - 20 போச்சுன்னா -10 மீதி இருக்கும். 15 - -20 போச்சுன்னா -5 மீதி இருக்கும். 20 - 20 போச்சுன்னா 0. 25 - 20 போச்சுன்னா +5. 30 - 20 போச்சுன்னா 10. 35 - 20 போச்சுன்னா 15. 40 - 20 போச்சுன்னா 20. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி. சியுடைய வேல்யூ உங்களுக்கு 5. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூவை உங்களுக்கு இங்கே கழித்து வச்சுருக்கீங்க. 15 - 5 15 - 5 டிவைட் பண்ணால் எனக்கு -3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -10 - 5 டிவைட் பண்ணால் -2 கிடைக்கும். 5 - 5 டிவைட் பண்ணால் -1. இங்கே 0 எதாவது டிவைட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். 5 - 5 டிவைட் பண்ணால் 1. 10 - 5 டிவைட் பண்ணால் 2. 15 - 5 டிவைட் பண்ணால் 3. 20 - 5 டிவைட் பண்ணால் 4. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணால் எனக்கு சமேஷன் டிஐ கிடச்சிடும். சமேஷன் டிஐயுடைய வேல்யூ எனக்கு 4. நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். டிஐ ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 4, -(-) ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயர் பண்ண சொல்ல 2 - 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0, 1, 4, 9, 16 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு சமேஷன் டிஐ ஸ்கொயருடைய வேல்யூ 44 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்ம் இன்ட்டு சி. இதுதான் படிவிலக்க முறைக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சமேஷன் டிஐ ஸ்கொயருடைய வேல்யூ 44. ரூட் போட்டுக்கோங்க. ரூட் 44 டிவைடட் பை 8 -4 டிவைடட் பை 8 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 5 வரும். இப்போ இதை டிவைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 - 4, 2 - 4, 8. இப்போ 44 இதை டிவைட் பண்ணாலும் 2 - 8, 11 - 44 வரும். இங்கே 11 - 2 வரும். இங்கே -1 - 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 5 வரும். ரூட் ஆஃப் 11 - 2 மைனஸ் இந்த இதை ஸ்கொயர் பண்ணால் 1 - 4 வரும். 1 - 4 இன்ட்டு 5. 11 - 2 வகுத்தா எனக்கு 5.5 கிடைக்குது. -1 - 4 வகுத்தா 0.25 கிடைக்கும். இன்ட்டு 5 இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்பிள் பண்ணால் எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர். ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்பிள் பண்ணால் இந்த 5.5 -0.25 போச்சுன்னா எனக்கு இதை கழித்து ரூட் எடுத்தால் எனக்கு ஆன்சர் 2.29 கிடைக்கும். இதெல்லாம் 5 மல்டிப்புள் பண்ணால் ஃபைனலாக சிக்மா ஈக்குவல் டு 11.45 கிடைக்கும். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.